Hey guys, welcome to Black Book Channel. This is your tattoo. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாட்டூ ஆஃப்டர் கேர் பத்தி தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃப்ரைடே அதுக்கு முந்தின ஃப்ரைடே வந்துட்டு வாரியர் டாட்டூ பத்தி நம்ம பார்த்துருந்தோம். நான் அதில் என் கிளையண்ட்டுக்கு நான் டாட்டூ போடும்போது அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருந்தேன், பட் சில முக்கியமான விஷயம் வந்துட்டு அதில் சொல்ல முடியல. ஏன்னா நான் டாட்டூலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன், கிளைண்ட்டும் நம்மளால் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அண்ட் அவருக்கும் பெயின் டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தினால சில முக்கியமான விஷயத்தெலாம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அந்த நான் சொல்லணும் அப்படின்ற விஷயத்தெலாம் வந்துட்டு இன்றைக்கே முடிய போகிறது இல்லையா, நம்ம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன், நான் சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன். இதில் என்னால் சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் டாட்டு போடும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டூ ஆஃப்டர் கேர் பற்றி. டாட்டூ ஆஃப்டர் கேர்னால் நார்மலாக கிடையாது, அம்ஜிக்கரையிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் என்ன டாட்டூ ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்லாம் மேக்ஸிமம் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்மகிட்ட இருக்குது, நான் அந்த ப்ராடக்ட் பார்த்தா சொல்ல போகிறேன். அதில் இருக்க நெகட்டிவ் பாசிட்டிவ் யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணால் உங்கள் டாட்டூ வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டியாக அழகாக வரும். இதுக்காக தான் ஏதாவது ஒரு டாட்டூவில் வந்துட்டு டாட்டூ போடுறது வந்துட்டு ஆர்டிஸ்டோட கடமை, அதை நல்லா போடணுன்றது வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஸ்கில், ரைட்டா? அது போட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த டாட்டூவை நல்லா கேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்னா டாட்டூ ஆஃப்டர் கேர். டாட்டூ ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஒரு டாட்டூ வந்துட்டு நம்ம நல்லா கிளாரிட்டியாக கொண்டு வர முடியாது, லைஃப் டைம் சூப்பராக வச்சுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம டாட்டூ வந்துட்டு ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ப்ராடக்ட்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நான் எதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன், எதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நாங்கள் ஹேண்டில் பண்ண ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராடக்ட்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணேன் அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிறது என்னென்னா வேஸ்லின். நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஆர்டிஸ்ட் வந்துட்டு வேஸ்லின் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஃபஸ்ட்டு வேஸ்லின் வந்துட்டு ஒரு டாட்டூ ப்ராடக்ட் கிடையாது, கரெக்டாக? வேஸ்லின் வந்துட்டு என்னென்னா நார்மல் ஒரு பெட்ரோல் ஜெல்லி, உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருந்தால் நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம், உங்கள் லிப்லாம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தானே தவிர இது டாட்டூக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இன்னொன்று, இதுக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டாட்டூவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டாட்டு வந்துட்டு காயும், ஓகே? ரெண்டு லேயரில் வந்துட்டு உங்கள் ஆர்டிஸ்ட் ஸ்கின், உங்கள் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ரெண்டு லேயரில் டாட்டு இங்கை வந்துட்டு ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஓகேயா? டாட்டு வந்துட்டு அது ஒரு காயம் தான், அந்த காயத்தை ஆத்துறதுக்காக தான் ஒரு க்ரீம் கொடுக்குறாங்க, அந்த க்ரீம் போட சொல்கிறாங்க, ஓகே? நீங்கள் இந்த க்ரீம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வாட்டர் பேஸ்டு கிடையாது, ஸோ உங்களுக்கு திக்காக க்ரீம் மாதிரி இருக்கிறதுனால ஜெல்லி, இது ஆக்சுவலாக வேஸ்லின் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, பட் இது வந்துட்டு செகண்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்துட்டு நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். அந்த மாதிரி ப்ராடக்ட் வேஸ்லின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர், இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது இருக்கிறதுலேயே மட்டமான ஒரு குவாலிட்டி. இதை நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு ஃபாஸ்ட் ஹீலிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும், மேலே வந்துட்டு உங்களுக்கு டாட்டூ ஆறிடும், ஆனால் டீப்பாக அந்த டாட்டூக்கு ஸ்கின்குள்ளே வந்துட்டு காயம் ஆறாது. காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே இது என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற லேயரை வந்து ஹீல் பண்ணிடும், உள்ளே இருக்க லேயரை வந்துட்டு உங்களுக்கு ஹீல் பண்ணாது, காயமாகவே ஆகும், காயமாகவே இருக்கும். 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து நீங்கள் அந்த டாட்டூவை தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு பெயின் லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று என்னென்னா டாட்டூ ஷைனாக இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா டாட்டூ உங்களுக்கு ஆறலன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வேஸ்லின் வந்துட்டு நீங்கள் டாட்டூக்கு வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி இதனால் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. பட் இதை விட பெட்டர் ப்ராடக்ட்லாம் இருக்கும்போது, பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம இதுக்கு போக வேணாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். செகண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோலின். பயோலினும் வேஸ்லினும் கிட்டத்தட்ட சேம் தான், இதுவும் பெட்ரோலியம் ஜெல்லி, அதுவும் பெட்ரோலியம் ஜெல்லி, ட்ரை ஸ்கின்னுக்கு லிப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது. இது டாட்டூக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா
இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வேஸ்லின் என்ன பண்ணுமோ அதே தான் சேம் ப்ராசஸ் தான் இதுவும் பண்ணும். ஓகே, அதுக்கு என்னெல்லாம் சொன்னோம் அது அந்த அந்த விஷயம் வந்துட்டு எதுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பேச தேவையில்லை. இன்னும் நிறைய நிறைய விஷயம்லாம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு கடகடன்னு காட்டுறேன். ஓகே, தேர்டு, நீங்கள் டாக்டர் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. கோகோனட் ஆயில், கோகோனட் ஆயில் ஆல்வேஸ் அல்டிமேட். ஆனால் இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் நம்ம பாடியெலாம் வந்துட்டு ரொம்ப ஹீட்டான பாடி, நம்ம பாடிஸ்லாம் மேக்ஸிமம் இந்தியன் பாடிஸ், இந்தியன்னா தமிழ்நாடுல நம்ம இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு தமிழ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப போச்சு தான். பேசிகிட்டே இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு, கண்டிப்பாக என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படியே லைட்டாக வெயிட் பண்ணுங்கள், கரண்ட் வந்தோடனே திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னென்னா கோகோனட் ஆயில். ஆக்சுவலாக கோகோனட் ஆயிலில் பற்றி பார்த்திங்கன்னா, கோகோனட் ஆயில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயம், இயற்கை என்றைக்குமே நம்மளை ஏமாற்றாது, நம்மளுக்கு நல்லது தான் பண்ணும். ஆனால் நம்ம தான் இயற்கைக்கு ரொம்ப கெட்டது பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அதுக்குள்ளே போவேன்னா நான் ஆயில் பற்றி சொல்கிறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது வேஸ்லினை விட கோகோனட் ஆயில் 50 டைம்ஸ் பெட்டர். என்னென்னா, உங்களுக்கு கோகோனட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா கீழே, அதான் நான் சொன்னேன்ல, அதில் வேஸ்லின் வந்துட்டு மேலே வந்துட்டு ஹீல் பண்ணிவிடும், உங்களுக்கு டவுன் டு லேயர் வந்துட்டு ஹீல் ஆகாது அப்படின்னு. நீங்கள் வேஸ்லின் போடும்போது, சாரி கோகோனட் ஆயில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழேருந்து அப்சர்வ் ஆகும், அதாவது டேட்டூவோட கீழேருந்து உங்களுக்கு டேட்டூ ஆறிட்டே வரும். அதில் உங்களுக்கு 5 to 6 டேஸில் வந்துட்டு காயம் ஆறுது அப்படின்னா, இல்லை 10 டேஸ் ஆகும், ஆனால் ப்ராப்பராக ஹீல் ஆகும். இதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ஸ்லாம் நம்மளோட பாடிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹீட் பாடி. நீங்கள் அந்த டேட்டூ போடுற ஏரியாவில் மட்டும், பர்டிகுலர் ஏரியாவில் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ரொம்ப கோல்டாகி பாடி ரியாக்ட் ஆகி உள்ளே இருக்க ஹீட்டெல்லாம் வந்துட்டு வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி ஹீட்டு வெளியில் ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸு, இச்சிங்ஸு, ஹீட் பால்ஸ்லாம் வந்துட்டு ரேஷஸ்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் டாட்டூ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் டாட்டூ போட்டிருக்கீங்க, இல்லை நீங்கள் போட்ட டாட்டூவில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும், நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டாட்டூன்னு நினச்சிருப்பீங்க, டாட்டூவால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிப்பீங்க. கண்டிப்பாக டாட்டூவால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வருது. கோகோனட் ஆயிலில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் இதுதான், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் டாட்டூக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, நான் அது அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பேபி ஆயில். பேபி ஆயில் பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நிறைய ஆர்டிஸ்ட் நானுமே சஜஸ்ட் பண்ணுவேன் பேபி ஆயில். ஆனால் பேபி ஆயில் யூஸ் பண்ண 50-100 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 50 பேருக்கு வர ப்ராப்ளம் என்னென்னா, நான் சொன்ன அந்த ஹீட் பால்ஸ், பிம்பிள்ஸ், ரேஷஸ்லாம் வந்துட்டு கோகோனட் ஆயிலில் கூட சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராமல் இருக்கும். ரொம்ப பெரிய ஏரியாவிலலாம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கோகோனட் ஆயிலில் வரும். பட் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த இச்சிங், ரேஷஸ், பிம்பிள்ஸ் ஒரு மாதிரி பிங்க் பிங்க்காக க்ரியேட் ஆகிறது எல்லாமே பேபி ஆயிலில் கண்டிப்பாக நடக்குது. இதில் விட்டமின் இ இருக்குன்றதுனால நம்ம இதை சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யூஸ் பண்ண, அதாவது நான் உங்களுக்கு ஒரு அந்த வாரியர் டாட்டூ போட்டிருந்தேன் இல்லையா, அவருக்கு நான் பேபி ஆயில் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவரோட பிக்சர் வந்துட்டு இங்கே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அவருக்கு ஃபுல்லாக பிம்பிள் பிம்பிளாக, அவருக்கு நார்மலாகவே ஹீட் பாடி, அவர் சொல்லிட்டார் எனக்கு ஹீட்டான பாடி அப்படின்னு. கோகோனட் ஆயில் போடும்போது எனக்கு வரல, பேபி ஆயில் போடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அவருக்கு நான் வேறு ஒரு க்ரீம் சஜஸ்ட் பண்ணேன், ஆஃப்டர் 3-4th டேலேயே வந்துட்டு அது போயிடுச்சு. ஸோ அந்த ரேஷஸ், அந்த ஹீட் பால்ஸ்லாம் போயிடுச்சு. பேபி ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நான் ப்ராடக்டை தப்பாக சொல்லலை, இதுவும் டாட்டூக்காக இருக்க ப்ராடக்ட் கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணாத, அதை யூஸ் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட், விட்டமின் ஏ அண்ட் டி ஆயின்மெண்ட். நீங்கள் டாட்டூ போட்டிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் இருக்குது. இதில் இருக்கிற பாசிட்டிவ் திங்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா, நீங்கள் நான் படிக்கும்போதே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஏ அண்ட் டி விட்டமின் இது இருக்குது. ஏ அண்ட் டி விட்டமின் இருக்கும்போது என்னென்னா, உங்களுக்கு டெம்பரரியாக, அதாவது நீங்கள் டாட்டூ போடும்போது உங்களுக்கே தெரியாமல் மைன்யூட்டாக சில கட்ஸ் இருக்கும், ஸ்க்ராட்ச் இருக்கும், உடனடியாக அது ஹீல் பண்ணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் சன் அதாவது வெளியில் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்பர்ன் ஆகும், டாட்டூ ஃபேட் ஆகும். ஓகேயா, அந்த டாட்டூ ஃபேட் ஆகுறதுலேருந்து உங்களுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணும். மூணாவது, நீங்கள் குளிக்கிறீங்க, ஷவரில் குளிக்கிறீங்க, இல்லை நார்மலாக குளிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா
தண்ணி, நீங்கள் குளிக்கிற தண்ணி வந்து டாட்டுக்குள்ளே போகாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, இது ஆயின்மெண்ட் பேஸ் தான், பட் நீங்கள் அந்த க்ரீமை போட்ட உடனே ஃபீல் பண்ணுவீங்க. போடும்போது உங்களுக்கு திக்காக இருக்கும், உங்கள் பாடி ஹீட்டில் அது வாட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி, ஆயில் மாதிரி மாறி டாட்டுவோட டீப்பராக போய் டாட்டுவை சூப்பராக ஹீல் பண்ணும். ஓகேயா? இது வந்துட்டு நீங்கள் டாட்டு போட்டதுக்கப்புறம் மட்டும் இல்லை, நீங்கள் இதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். 6 மந்த்க்கு அப்புறம், 7 மந்த்க்கு அப்புறம் எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்பப்போ இந்த டாட்டு மேலே வந்துட்டு இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாட்டு வந்துட்டு ரொம்ப அழகாக கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கும். இது டாட்டுக்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வருது, விட்டமின் ஏ அண்ட் டி அப்படி இருக்கிற ப்ராடக்ட். நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி டாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் டாட்டு ரொம்ப அழகாக வரும். இந்த ப்ராடக்ட் ஸ்பெஷலி டாட்டுக்காக, இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராடக்ட்லாம் வேறு வேறு விஷயத்துக்காக இருக்கிறத டாட்டுக்கு யூஸ் பண்ணுங்க கரெக்டாக. இது டாட்டுக்காகவே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது, நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த டாட்டு ஸ்டுடியோவில் போடுறீங்களோ அந்த டாட்டு ஆர்டிஸ்ட்டே உங்களுக்கு இது கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் டாட்டுவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுச்சோ ரெண்டு பவுச்சோ கொடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் அவங்க கொடுத்தது காலியாகிடுச்சு, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்டுடியோவில் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசானில் இல்லை ஆன்லைனில் டாட்டு ஆஃப்டர் கேர் ஏஎன்டி ஆயில்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டாட்டு கூ, டாட்டு வேக்ஸின் நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு வரும், பட் அது எல்லாமே ஒரு 300-400 அந்த மாதிரிலாம் இருக்கும், அது ஒர்த்லெஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் 10 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் வரும். நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் வரும் பெரிய டியூப். தாராளமாக நீங்கள் 2-3 மந்த்ஸ் நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ரெகுலராக ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் டாட்டுவை சேஃபாக நீங்கள் பாதுகாத்துக்கலாம். சேம் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, என்னென்னா ஜாகுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏஎன்டின்னு இருக்கா, இதில் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. டாட்டு ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும், நிறைய ப்ராடக்ட் வரும் டாட்டு ஆஃப்டர் கேர் அப்படின்னு. நீங்கள் அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏ அண்ட் டி அப்படின்னு இருக்குது, விட்டமின் ஏ அண்ட் டி அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். டாட்டுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின்னுக்குமே நல்லது. ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், வேஸ்லின் ஆயில் இருக்கும், பேபி ஆயில் இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் காட்டணும் அது எல்லாமே பண்ணுறது இது பண்ணும், அது பண்ணாததும் இது பண்ணும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான், ஹைலி சஜஸ்டபிள் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஒரு ஹைடெக்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லணும். என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வேஸ்லின் ஆயில் அண்டு ஆயின்மெண்ட், விட்டமின் ஏஎன்டி ஆயின்மெண்ட், இது எல்லாமே என்னென்னா நீங்கள் கேரி பண்ணோம் கையில். ஒரு இங்கே ஒரு ஆர்மில் நீங்கள் ஒரு டாட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு 3-2 நீங்கள் ஆயில் போட்டாலுமே, க்ரீம் போட்டாலும், எது போட்டாலுமே ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்துட்டு அது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை அந்த ஆயிலையோ இல்லை க்ரீமையோ அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா நீங்கள் ஷர்ட்டை கழட்டிட்டு உங்களுக்கு போட முடியாது. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷர்ட்லாம் ஆயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் ஒரு டாட்டு ஆஃப்டர் கேர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுதான் வந்துட்டு டெர்மாலைஸ். இது பார்த்திங்க அப்படின்னா டாட்டு அதாவது இந்த கம்பெனி நேம் வந்து டெர்மாலைஸ்க்கு வந்துட்டு இது பேர் பார்த்திங்கன்னா டாட்டு ப்ரொடெக்டிங் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிலிம் வந்துட்டு நீங்கள் போடுற டாட்டுவோட ஏரியாவில் ஒட்டிட்டாங்க அப்படின்னா இதுலேயே எல்லா நான் சொன்ன அந்த விட்டமின்ஸ் அண்டு ஸ்க்ராச்சஸ் அந்த கட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீல் பண்ணுற சில விஷயம் இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இது இந்த ப்ரொடெக்டிங் ஃபிலிம் ஒட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம், 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ முடியுமோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு, அதாவது மினிமம் 7 டேஸ், 10 டேஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, அப்படி ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா டாட்டு அதுக்குள்ளேயே ஹீல் ஆகி வந்துடும். இந்த ஆஃப்டர் 3 டேஸ்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற டே வரைக்கும் அந்த டாட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு ஒரு இமேஜ் போடுறேன். இந்த மாதிரி இருக்கும், நிறைய பேர் இது ஒட்டும் போது ஒரு பட்டர்ஃப்ளை போகிறீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ பயந்துருவீங்க, என்னடா இப்படி ஆகிடுச்சு, டாட்டு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து போட்டோம், இவ்வளோ பெயிண்ட் தாங்கி போட்டோம், இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இதோட நேச்சரே அப்படி தான். ஓகேயா, இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால அந்த ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்கு அப்படி தெரியும். பட் நீங்கள் அந்த ஹீல் ஆனதுக்கப்புறம் 7-10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணும்போது நார்மலாக அந்த டாட்டு நல்லா ஹீல் ஆகி வரும். நீங்கள் குளிக்கும் போது ஆயில் அப்ளை பண்ணணும், குளிச்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ண வேணாம். நீங்கள் டாட்டு போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் இதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள்
ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லைட் லைட்டாக நான் சொன்ன அந்த ஏஎன்டி ஆயில்மெண்ட்டோ இல்லை வேறு என்ன ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட் உங்கள் ஆர்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட்டு, இதுவும் அமேசானில் கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லை உங்கள் ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வாங்கி தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சப்போஸ் டாட்டூ போட்டு முடித்த உடனே டாட்டூ கேர் அப்படின்றது வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 100% ஒரு டாட்டூவை போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அந்த கலர்ஸ் உங்களுக்கு நல்லா வரணும்னு நினைப்பாங்க, டாட்டூ பல்ஜஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயம்லாம் நினச்சி தான் அவங்க டாட்டூ போடுவாங்க. ஓகே, ஆனால் டாட்டூ போட்டதுக்கப்புறம் அதை கேர் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டாட்டூவில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 to 20 days தான். அந்த 20 days நீங்கள் எப்படி டாட்டூவை பாதுகாக்கிறீங்க, எப்படி அதை கேர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் டாட்டூ ஹீலாய் நல்லா வருமா வராதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டாட்டூ வந்துட்டு நல்லா கேர் பண்ணிக்கணும். அதை மீறி சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது ரேஷஸ் இந்த மாதிரி இருக்குது, இல்லை நீங்கள் பேபி ஆயில் போட்டு கோகனட் ஆயில் போட்டு இந்த மாதிரிலாம் ஆயில் போடும்போது சில அந்த ஹீட் பால்ஸ் அந்த மாதிரிலாம் வருது, உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகலை, அந்த ப்ராடக்ட்லாம் செட் ஆகலை, அது இல்லாமல் வந்துட்டு எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ்ஸு காயம் ஏதாவது இருக்குது, அதனால வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கு ஒரு ப்ராடக்ட் எங்கே இருக்குது, அது மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். சில்வரெக்ஸ் உடனடியாக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 3-4 days அப்புறமே உங்களுக்கு, அதான் ஒரு 3-4 நாளைக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த இச்சஸ், அந்த ஹீட் பால்ஸ், இல்லை ஏதாவது காயம், செப்டிக்ஸ், அதான் செப்டிக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை போடலாம். இதை தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆகவே ஆகாது, நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா. முதல்ல வாட்டர் அவாய்ட் பண்ணணும். ஸோ வாட்டர் அவாய்ட் பண்ணுறது தான் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த ஆயின்மெண்ட்ஸ் போடுறது, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாட்டர் அவாய்ட் ஆகும். இந்த ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் ஓட்டிட்டிங்கன்னா சூப்பர். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஏதாவது காயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நான் காட்டின சில்வரெக்ஸ் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டாட்டூ ரொம்ப நல்லா வந்துடும், நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் இன்றைக்கி சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தென் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியும், உங்களை புரிய வைக்க முடியும்னா நாங்கள் அதை ரிப்ளை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சில கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி தான் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் போட்டோம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வீடியோவாக ஒரே வீடியோவாக அதை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன். வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த இப்போது பண்ண வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே வீடியோவாக பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார் கொஞ்சமாவது ஆடியோ வந்து சவுண்ட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு. இப்போயாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு தயவு செஞ்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதெல்லாம் ரெக்வர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.